Hello friends, welcome to our channel. In the video, we will see a village style, a super manga recipe. We will see how to make a taste of the video. If you are watching this video, first time watching our channel, subscribe to our channel. Now, let's go to the video. இப்போ இந்த மாங்காய் செய்யிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வரமிளகாயை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகாயை வந்து நல்லா வறுத்து எடுத்தாதான் அது வந்து சீக்கிரமா உரல்ல போட்டு இடிக்கும்போது நல்ல நைஸா தூள் ஆகும் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வரமிளகாயை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா வரமிளகாய் கூடவே பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன சேர்த்து வறுக்கணும்னு பார்க்கலாம் சீரகம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை ஒரு 3 கொத்து அளவுக்கு நம்ம இதையும் சேர்த்து நம்ம வரமிளகாய் கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்பதான் பாத்தீங்கன்னா அதோட சீரகத்தோட வாசனையும் அந்த கறிவேப்பிலையோட வாசனையும் நல்லா வறுத்து எடுக்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் கறிவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காஞ்ச கறிவேப்பிலையா கூட எடுத்துக்கலாம் நாங்க வந்து பச்சை கறிவேப்பிலை வந்து எடுத்து வறுத்து இருக்கோம் வறுக்கும்போது அது வந்து காஞ்ச கறிவேப்பிலை மாதிரி ஆயிரும் அதுக்காக நாங்க பச்சை கறிவேப்பிலை எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இத மூணத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு அது ஆறின பின்னாடி நம்ம உரல்ல போட்டு இடிச்சுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா இது வந்து ஆறட்டும் இது வறுக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரகத்தோட வாசனை கறிவேப்பிலையோட வாசனை ரொம்ப சூப்பரா வந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம உரல்ல வந்து போட்டு நல்லா தூள் பண்ணிக்கணும் உரல்ல போட்டு இடிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மத்து களி கிளறதுக்காக வச்சிருப்போம்ல கோல் இல்லனா சின்ன குட்டி கடப்பாரை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இத வந்து தூள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம உரல்ல சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் சீரகம் அது கூடவே உப்பு இத நாலத்தையுமே சேர்த்து நல்லா வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல நைஸா தூள் ஆகணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க மத்து வெச்சி அத வந்து தூள் பண்ணிட்டு இருக்கோம் தூள் பண்றது வந்து யார் பாத்தீங்கன்னா எங்களோட பக்கத்து வீட்டு பையன் அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா கதிர் அவங்க தான் வந்து நல்லா இடிச்சிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சீக்கிரமா வந்து இடிக்க போறோம் இந்த மாதிரி நீங்க மாங்காய் வந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாங்காக்கு வந்து நம்ம மாங்காவை வந்து சைடிஷா வெச்சி கூழ் கம்பங்கூழ் இல்லனா சோள கூழ் இல்லனா நம்ம வீட்ல இருக்கிற மீதமான சாதத்துல வந்து தயிர் ஊத்தி நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க குட்டி கடப்பாரை மாதிரி இருந்துச்சு அந்த கடப்பாரியை வெச்சி தான் நாங்க வந்து இத வந்து தூள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல தூள் ஆயிச்சு இது கூட வந்து கொஞ்சமா வெல்லம் வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து சேர்த்துக்கிட்டா அதோட காரம் அந்த உப்போட அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் நாங்க சேர்த்துக்கிட்டோம் பட் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா தூள் பண்ணியாச்சு இப்போ தூள் பண்ண உடனே நம்ம மாங்காய் நம்ம எவ்வளவு மாங்காய் வேணுமோ அவ்வளவு மாங்காய் வந்து நம்ம ரெண்டு ரெண்டா இல்ல பீஸ் பீஸா வந்து நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம் மாங்காய் வந்து கத்தி வச்சு அறுக்கறத விட இந்த மாதிரி உடைச்சி சாப்பிட்டா அது புளிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஒரு டிப்ஸா நீங்க எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாங்காவையும் நாங்கள் பீஸ் போட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உரலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உரலில் வந்து நம்ம அந்த தூள் பண்ண அந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு பாக்ஸில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒவ்வொரு மாங்காவை ஒவ்வொரு பீஸாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாத்தூள் அந்தோட பொடியை போட்டு நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காயை வந்து உரல்ல போட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு அதை பார்த்தாவே அப்படியே சாப்பிடணும் போல வாயெல்லாம் எச்சு ஊறும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு அதனால தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாங்காய் சீசன் இந்த சீசனில் மட்டும்தான் மாங்காய் கிடைக்கும் அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்மளுக்கு வேணுன்னா ரொம்ப தூளாகவும் பண்ணிக்கலாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ் பீஸாகவும் நம்ம வந்து லைட்டாக நசுக்கி எடுத்தும் சாப்பிட்லாம் எடுத்தும் சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நாங்கள் நசுக்கி எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்
அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நசுக்கி எடுத்து பாக்ஸில் வச்சுருக்கோம். இதை பார்த்தாவே ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா மாங்காயும் உங்களுக்கு எவ்வளோ மாங்காய் தேவையோ அவ்வளோ மாங்காவையும் நீங்கள் போட்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாங்காவோட ரெசிபி வந்து சீக்கிரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னு பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங்கு, வில்லேஜ் விலாக்ஸு, வில்லேஜ் லைஃப் ஸ்டைலு அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து, அதுக்கப்புறம் பியூட்டி கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஓகே, பாய்.